ஒரு குடும்பம் சிறப்பாக இயங்குவதற்கு இல்லத்தரசிகள் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள்கிட்டே இருக்க சில சிறப்பான குணங்கள் தான் அதற்கு காரணம். ஒரு முறை ஜெர்மன் சக்கரவர்த்திக்கும் பவேரிய நாட்டு அதிபருக்கும் பகை ஏற்பட்டு போர் ஏற்படுது. அப்போ ஜெர்மன் சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு, பவேரிய நாட்டை சுற்றி வளைச்சிட்றாரு. அதற்கு பிறகு அவரோட கோபம் அடங்கலை. இந்த நாட்டையே தரமட்டமாக்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு பிறகு அவரோட மனசுலேருந்து லேசாக ஈரம் கசியுது. விதிவிலக்கா பெண்களும் குழந்தைகளும் இந்த நாட்டிலேருந்து வெளியேறலாம், அப்போ அவங்களால முடிந்த அளவு சுமையை முதுகில் சுமந்துட்டு வெளியேறலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதற்கு பிறகு படைத்தலைவர்களை கூப்பிட்டு பெண்கள்லாம் தட்டுமுட்டு சாமான்களோட வெளியேறிய பிறகு இந்த நாட்டையே கொளுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பெண்கள்லாம் தட்டு தடுமாறி வீட்டிலேருந்து வெளியில் வர்றாங்க. வர்றவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, அவங்களோட கணவன்மார்களை முதுகில் சுமந்துட்டு வெளியில் வர்றாங்க. அந்த காட்சியை பார்த்து ஜெர்மன் சக்கரவர்த்தி அதிர்ச்சி ஆயிடுறாரு. இறுதியாக எல்லா பெண்களும் வெளியில் போன பின்னாடி பவேரிய நாட்டு அதிபரோட மனைவி அவங்களோட கணவனை முதுகில் சுமந்துட்டு அப்படியே தள்ளாடி 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 வெளியில் வந்துகிட்ருக்காங்க. அப்படியே அதை பார்த்து மனம் நெகிழ்ந்து போனவர் மன்னிப்பு கொடுத்துட்றாரு. பவேரிய நாட்டு அதிபரை மன்னிச்சுட்டு அந்த நாட்டிலிருந்து தன்னோட படை வீரர்களாம் கூட்டிகிட்டு நாட்டுக்கே திரும்ப போயிடுறாராம் ஜெர்மன் சக்கரவர்த்தி. உண்மையிலேயே இல்லத்தரசிகள் சிறப்பானவர்கள் தான். மீண்டும் வேறொரு கதையுடன் சந்திப்போம். கதை கேட்போம், கதை சொல்வோம்.